கிருத்திகாப்பா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நைட்டி கிட்ஸ்ல வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸான பழம் தான் பார்க்க போறோம். அது என்ன பழம்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம கள்ளிச்செடியில இருக்க பழம் தான். அது வந்து ரெட் கலர்ல இருக்கும். இப்ப இருக்க தலைமுறைக்கு வந்து அந்த பழம் வந்து தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனா இப்ப இருக்க தலைமுறைக்கு வந்து நம்ம அந்த பழத்தை பத்தி நம்ம வந்து சொல்லித்தரப்போறோம். எப்படி புடுங்கன்னு முதக்கணும் நம்ம சொல்லித்தரப்போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பழத்தை பறிக்க போலாம், வாங்க போலாம். இதுதான் கள்ளிப்பழம், எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. பாத்து முள்ளு இருக்கு, பாத்து முள்ளு இருக்கும். எல்லாமே முள்ளு இருக்கு மாமா. ரத்தம் கிளவி 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 ரத்தம் இல்ல அதுல இதுதான் கள்ளிப்பழம். இது எப்படி கிளீன் பண்ணி சாப்பிடுறது வாங்க உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க போலாம். இந்த முள்ளு இருக்கும். இது வந்து நம்ம இப்ப தேய்க்க போறோம். இந்தா தம்பி சாப்பிடு. இதுக்குள்ள இருக்க அந்த தொண்டை முள்ள எடுக்கும் தெரியுமானே? தெரியும். எடுத்துட்டாங்க தெரியாதுமே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தொண்டை முள்ளு. இதை எடுத்து திண்டாதே தொண்டை முள்ள போய் சிக்காது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தொண்டை முள்ள. இதை எடுத்து போட்டு தம்பியிட கொடுத்துருவோம். இந்தா தம்பி சாப்பிடு. சரிங்களே. இப்ப இருக்க குழந்தைக்கு வந்து இப்படி இந்த பழங்கள் வந்து எங்க இருக்குன்னு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பழங்கள் வந்து நீங்க வந்து எங்க இருக்குன்னு வந்து வில்லேஜ்ல தான் இருக்கும், கிராமப்பகுதியில இருக்கும். இப்படி கிராமப்பகுதியில வந்து வரும்போது இந்த பழத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிள்ளைகளுக்கு வந்து அதை வந்து கிளீன் பண்ணி கொடுங்க. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா சுவையா இருக்கும். 19 கிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பழம் வந்து அவ்வளோ அளவுக்கு ஃபேமஸா இருக்கும். இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த பழத்தை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுங்க. காய்ஸ் செம்மையா இருக்கு. காய்ஸ் எங்க பார்த்தாலும் சாப்பிடுங்க, சுவையா இருக்கும். நானும் கிராமத்துல இருக்கேன், நானும் இந்த கத்தாழை பழத்தை சாப்பிட்டுருக்கேன். நீங்களும் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு புளிய கொடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிரித்திக அப்பா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் கைய பாருங்க. இந்த மாதிரிதான் நீங்க சாப்பிட்டு பிக்கும் போதே என் கை இவ்வளவு ரெட்டா இருக்கு. அப்ப நீங்க சாப்பிட்டு உடனே உங்க நாக்க பாக்கணும் எவ்வளவு சிவப்பா இருக்கு. நீங்க நாக்க பாருங்க. காய்ஸ்
பிரித்திகா அப்பா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.